அடுத்தது ஃபைனலி தீஸ் ஆர் சம் சிம்பிள் அப்சர்வேஷன்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபைனலா இங்க கொஞ்சம் சிம்பிளான அப்சர்வேஷன்னா நம்ம கவனிக்கத்தக்கது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. Then we add any two natural numbers, we get a natural number. Natural numbers na enna? Count பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த மாதிரி எந்த ரெண்டு நேச்சுரல் நம்பரா நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர் தான். எக்ஸாம்பிள், 1 + 2 பண்ணா 3 கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர், இதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர், இதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். சிமிலர்லி வென் வி மல்டிப்ளை எனி டூ நம்பர்ஸ் வி கெட் எனி டூ நேச்சுரல் நம்பர்ஸ் வி கெட் எ நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி ஏதாவது ரெண்டு நேச்சுரல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் நேச்சுரல் நம்பர் சொல்றாங்க. 1 ஒரு நேச்சுரல் நம்பர், 2 ஒரு நேச்சுரல் நம்பர், எனி டூ நேச்சுரல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு கிடைச்ச ஆன்சரும் ஒரு நேச்சுரல் நம்பர். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், when we add any two whole numbers we get a whole number. அதாவது எதாவது ரெண்டு ஹோல் நம்பரை நம்ம மல்டி ஆட் பண்ணும்போது நமக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0 ல இருந்து. 0, 1, 2, 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ். சோ இது இந்த 1 ம் 2 ம் கூட ஹோல் நம்பர் தான். நம்ம ஹோல் நம்பர் நினைச்சா இது ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் நினைச்சா நேச்சுரல் நம்பர். ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே வரும், நேச்சுரல் நம்பர்ஸ்லயும் 1, 2, 3 இருக்கு, ஹோல் நம்பர்ஸ்லயும் 1, 2, 3 இருக்கு. சோ இதை நம்ம ஒரு ஹோல் நம்பரா நினைச்சு 1 ன்னு சொன்னோம்னா இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஹோல் நம்பர், இதுக்கு வர ஆன்சர் ஒரு ஹோல் நம்பர். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும் போது சிமிலர்லி 1 × 2 = 2. இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஹோல் நம்பர், இதுவும் ஒரு ஹோல் நம்பர். ஆனா ஹோல் நம்பர்ல 0 கூட வரும். சோ 0 + 2 ன்னு வச்சுப்போம். சோ இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஹோல் நம்பர், இதுவும் ஹோல் நம்பர். 0 × 2 = 0. சோ இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஹோல் நம்பர், இதுவும் ஹோல் நம்பர். அதுதான் சொல்றாங்க, when we add any two whole numbers we get a whole number. Similarly when we multiply any two whole numbers we get a whole number. ஓகேவா, அடுத்த பாயிண்ட், when we add a natural number to a whole number we get a natural number. அதாவது இப்போ ஒரு ஹோல் நம்பரும் ஒரு நேச்சுரல் நம்பரும் மல்டிப்ளை பண்றோம்னா ஆட் பண்றோம்னா நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர் தான் வரும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 0 ல இருந்தே எடுத்துப்போம். நேச்சுரல் நம்பர் வந்து 1, சின்ன நம்பர் வந்து 1, அதே ஹோல் நம்பர்ல சின்ன நம்பர் வந்து 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 1 தானே கிடைக்குது. 1 வந்து நேச்சுரல் நம்பர் ஆயிடுது, ஹோல் நம்பர் 0 வந்து இதுல வரல. அதனால ஒரு நேச்சுரல் நம்பரும் ஒரு ஹோல் நம்பரும் ஆட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற நம்பர் ஒரு நேச்சுரல் நம்பர். இது வந்து 1 + 2 ன்னு கூட வச்சுக்கலாம், அப்பயும் இது வந்து ஹோல் நம்பரா கன்சிடர் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோ, இது வந்து நேச்சுரல் நம்பரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இதோட ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பர் தான், 3 ஒரு நேச்சுரல் நம்பரா நம்ம எடுத்துக்கணும். சோ நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பரும் ஆட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பர்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, when we multiply a natural number by a whole number we get a whole number. அதுவே மல்டிபிளிகேஷன். அப்போ இதே நம்பர்ஸ் ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன், மல்டிப்ளை பண்றேன் ஒரு ஹோல் நம்பர் கூட, நம்மளுக்கு இப்ப வர ஆன்சர் வந்து நம்ம ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லணும். அடிஷன் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் நம்பரையும் ஒரு ஹோல் நம்பரையும் அடிஷன் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் நேச்சுரல் நம்பரா எடுத்துக்கணும். ஒரு நேச்சுரல் நம்பரையும் ஒரு ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் ஒரு ஹோல் நம்பரா எடுத்துக்கணும். ஓகேவா, அதான் இப்ப கொடுத்திருக்கிற பேசிக் சிம்பிள் அப்சர்வேஷன்ஸ்.